Hi viewers, welcome to Divya Reddy Vlogs. Info Diary series la namma iniki paaka porradhu oru alagana arts and crafts kadaiya patti. Vaanga video ku pola. Chennai to ECR drive porappo namakku vandittu Vasantha Bhavan hotel varum Marakkanam kitta. So andha hotel oda campus la vandu rendu shops irukku. Onnu vandu Cotton Street. Indha kadai already video potuten. Neenga paakalana link description la irukku paarenga. So andha kadaiki neighboring kadai dhaan vandu paathinga Drishna Crafts. So in the kadai da in the video la nama paakaporam vaanga detail la paakalam. So last video la na vandittu Cotton Street video solirundhen laya. So adukku pakkathula irukkira kadai vandu paathinga na in the arts and craft shop. So idu paid promotion la illenga enak indha kadai romba pidichirundhathu anga irukkira people enak romba romba pidichirundhathu. So avanga kitta kete oru friendly ah indha video vandu na eduth panni podren. So ivunga kitta enna irukku appdin paathinga na simple ah sollona kaivinai matrum alangara porutkal irukkeenga. Arts item, craft item, எவ்வளவு வெரைட்டியா வந்து நம்ம ডেইলি யூஸ் பண்ற பொருட்களை கொடுக்க முடியுமோ அவ்வளோ ranges and collections கொடுத்திருக்காங்க. So starting with handbag, clutches, purse, shoe, sandals, ஜெய்ப்பூரி models ல இருக்கக்கூடிய sandals ன்னு நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. So sandals வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஐட்டम्स வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா यंग गर्ल्स வந்து கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும். यंग गर्ल्स னே இல்லங்க மிடில் ஏஜ்ல இருக்கிற வுமன்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பொருள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். கையில வச்சிருந்தோம்னா நமக்கே வந்துட்டு ஒரு அழகு கொடுக்கற மாதிரி பொருள் மாதிரி இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க. சோ வந்து நமக்கு பிரான்ஸ்ல சில்வர்ல அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பித்தல் ஐட்டம்ஸ்ல நிறைய இந்த மாதிரி சுவாமி சிலைகள் வச்சிருக்காங்க. சுவாமி சிலைனே இல்லைங்க பெல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அந்த காலத்து ஃபோன் மாடல்ஸ் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு வெத்தலை அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் க்ளோப் அண்ட் தென் வந்து சர்ச் பெல்ஸ் அதுக்கப்புறம் பைனாக்குலர்ஸ் அண்ட் தென் டெலஸ்கோப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பெண்டுலம் சொல்லுவாங்கல்ல நான் அதான் நினைக்கிறேன். எனக்கு இதோட பேர் கரெக்டாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது டைம் பெண்டுலம்னு தான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வேரியஸ் சைஸஸில் அண்ட் பைனாக்குலரும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பும் தான் இவங்கக்கிட்ட மெயினாக இருக்குது. ஸோ நிறைய சைஸஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் பெல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜெய்ப்பூரி சாண்டில் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட் கார்விங் ஷேப்பில் டிசைனில் ரொம்ப அழகாக ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ கம்மிங் டு திஸ் திங் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரீஸ்லேருந்து குர்தாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ்லேருந்து கோல்டு பிளேட்டட்லேருந்து மிக்ஸ்ட் ஐட்டம் மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினலான ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்து நமக்கு 200, 500 வரைக்கும் ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு அழகாக ஒரு சாரி போட்டுட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி நெக் பீஸ் ஒன்று போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு எப்போவுமே மேட்சிங் டிசைன்ஸ் ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து மேட்சிங்காக போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேட்சிங்னே இல்லாமல் இப்படி ஜென்ரலாக நம்ம ஆக்சிடைஸ்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த ட்ரெஸ்க்கு போட்டாலும் நமக்கு மேட்சாக இருக்கும். ஸோ இந்த பீசஸோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் 550 வரைக்கும் ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேர் கிளிப்ஸ் அதுக்கப்புறம் இந்த இது வந்து சைனீஸ் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம கொண்டெல்லாம் போட்டால் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்மல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடைஸ்டு பேட்டர்னில் இது வந்து நிறைய கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிங் மாடல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கீ செயின் ஆக்சுவலாக. ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவர் கடைக்காரரே காமிக்கிறாரு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு டெலஸ்கோப். ஸோ ரொம்ப காம்பேக்டாக நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கக்கூடிய மாதிரி ஒரு காம்பேக்டான ஐட்டம். ரொம்ப லாங்கில் இருக்கிற பொருளை கூட ரொம்ப பக்கத்தில் காமிச்சதுங்க. உண்மையிலே இது வந்து இவ்வளோ குட்டியாக பண்ணுறதெல்லாம் வேறு லெவல். அழகான கிராஃப்ட் ஐட்டம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
ஹேர்ரிங்ஸ் இருக்குது. ஹேர்ரிங்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கீ செயின் தான், விசில் பேட்டர்னில் இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் மூணு பேரும் இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ணுறாங்க. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோன்னு கேட்டதுக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஷாப் பற்றி எல்லா டீட்டெயிலும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம சென்னை டு ECR டிரைவ் போகிறப்போ மரக்கானம் கிட்ட வசந்த பவன் ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே இந்த ஷாப் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவில் வந்து மரக்காணத்தில் இருக்குங்க. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் வந்துட்டு அவ்வளவா இப்போ வந்துட்டு கொஞ்சம் பாழடைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கிரிஜாம்பாள் உடனுடைய பூமீஸ்வரர் திருக்கோவில், இந்த கோயிலில் வந்துட்டு டே டைமில் ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேங்க. இந்த கோயில் வந்து எதுக்கு பிரபல்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி சம்மந்தப்பட்ட, அதாவது நமக்கு வீடு மனை விதமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக சரியாயிடும் நான் நம்பிக்கை இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.